வீரத்தில கட்ட பொம்மே சூரத்தில உமேஸ்வர ரோஷத்தில நீ ஒரு தேசிங்கு ராசா. தமிழ் படத்துல பாட்டு மூணு பேருமே தமிழர்கள். வீரன் வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அப்ப நம்ம பாட்டங்கள்லாம் இந்த பாலும் வேல் எல்லாமே விளக்கு மாட்டு குச்சி ஒட்டாட குச்சி குச்சிங்கானா. ஒரு தடவை இந்துக்களை தவிர எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்க மம்தா பானர்ஜி இதே மாதிரி இதில் பேசிட்டு அப்படின்னா தமிழர்கள் தமிழ் நம்ம எல்லாம் வெளியில் போக வேண்டியதான் அப்படின்னு. உண்மையிலே குறிஞ்சி திரையின் தலைவன் யாரு? முருகனா சிவன். இப்போ வள்ளுவர் எங்கான்றான் பாருங்க. இப்ப நம்மகிட்ட அதிகாரம் இருந்தா ஒருவே சிலை கிட்ட இருக்க மாட்டான், சேர்ப்படி வாங்கி சேர்த்துருப்பான். எவனும் நமக்கு வரலாறு சொல்லி தர வேண்டியதில்லை. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் ஒன்றென்றால் தமிழினம் தான் என்று நமது அப்பா நம்மால் சொல்றாங்க. கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை, ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ஆரியடி. திராவிடத்தை அழிக்க இன்னும் ஒருவன் கூட பிறக்கல. பிறக்காத எதிர்க்கையான நடுங்கிற உலகின் முதல் மொழி தமிழ் மொழி, ஆரியத்தின் மூலமும் தமிழ் தான், திராவிடத்தின் தாய்மொழியில் தமிழ்தான் என்று நிறுவனர். யாவும் உரை யாவரும் கேள்வியில் முடிஞ்சிருக்கு. பொது உடைமை உலக பொது உடைமை தத்துவம் அதிலே முடிஞ்சிருக்கு. பன்னாட்டு தமிழர்களினுடைய முயற்சியில் வரலாற்று பேரறிஞர் சொல்லியல் அறிஞர் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெருந்தமிழர் தக்கார் ஐயா மாசு விக்டர் அவர்கள் எழுதிய 25 நூல்கள் என்று சொல்வதை விட வரலாற்று பேர் ஆவணங்களை வெளியிடுகிற இந்த நிகழ்வில் தலைமையேற்று நிகழ்த்தி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பிற்கினிய தம்பி பேராசிரியர் செந்தில்நாதன் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கிற முதல் நிலை தொழிலதிபர் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெருந்தகை ஐயா லட்சுமணன் அவர்களே, நூல்களை பற்றி ஆகச்சிறப்பாக திறனாய்வு செய்த தூய வளனார் தன்னாட்சி கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருந்தகை ஐயா வளனறிவு அவர்களே, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா வெங்கட்ராமன் அவர்களே, தமிழ் தேசிய அரசியலினுடைய பேராசான் தமிழ் தேச பேரியக்கத்தினுடைய தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா தமிழ் திரு பே மணியரசன் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு அரங்கை நிறைத்தமர்ந்திருக்கிற எனது அருமை தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சி செயலர் லெனின். வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகட்டில் இறந்து கிடக்கிற இனம் என்கிறார் ஹோசினி. வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் ஹிட்லர். என்னை உருவாக்கியதே என் நாட்டு வரலாறு தான் என்கிறார். வரலாற்றை படிக்காதவர்கள் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்.
கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை. நிகழ்காலம் தெரியாதவனுக்கு, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பதென்பதே நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் என்கிறார் கவிப்பேரர் வைரமுத்தவர். நம்முடைய தலைவர் வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்று நமக்கு கற்பிக்கிறார். அதனால்தான் அவர் இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். எந்த ஒரு இனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டும் வழித்தரம். அதனால் தான் பிறமொழியாளர்கள் நம் இனத்தை நிலத்தை ஆளக்கூடாது என்பதற்கு நாம் இவ்வளவு கடுமையாக எதிர்ப்பை காட்டுவதற்கு காரணம், என் இன வரலாறு தெரியாதவன் என் இனக்கூட்டத்தை வழிநடத்த முடியாது. வழி எங்கு பள்ளம் இருக்கிறது, மேடு இருக்கிறது என்பதை அறியாதவன் சரியாக வழிநடத்தி அழைத்து செல்ல முடியாது. வரலாற்றில் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறியாதவர்கள் எம் இனத்தை வழிநடத்த முடியாது. உண்மை. எனவே வீழ்ந்துவிட்ட ஒரு தேசிய இனம் வரலாற்றின் போக்கில் இருந்தான், வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இறுதிக்கட்ட போர் சூழலில் நான் தலைவருக்கு கூட நிற்கும் போது தலைவர் சொல்றாங்க, நம் இனத்திற்கென்று வரலாறு கிடையாது. அதான் வரலாறு இருக்கு, பதிவு கிடையாது. 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு இனத்திற்கென்று வரலாறு இல்லாமல் போகும் இருக்கு, ஆனால் பதிவுகள் கிடையாது. கரிகால் பெருவாளத்தானுடைய வரலாறு இருக்கா? இல்லை. கல்லணை இருக்கு, அதை கட்டினவன் நம்ம பாட்டேன், அப்போ நம்ம பாட்டேன் ஆண்டிருக்கான். சரி, அருண்மொழி சோழன் அரசேந்திரனுக்காக ஒரு வரலாற்று ஆவணம் இருக்கா? இல்லை. பெருவுடையார் கோயில் இருக்கு, கட்டினது நம்ம பாட்டேன், அதனால நமக்கு தெரியும். இலக்கிய சான்றுகள் தான் தமிழர்களுக்கு இருக்குது. சிலப்பதிகாரம் படிக்கும்போது கண்ணகி பெருமாட்டியார் கால் சிலம்பை உடைத்து என் கணவனா கல்வன், நீயே கல்வன் என்று வனக்குரைத்தான் என்று வரும்போது அங்கே பாண்டிய நெடுஞ்செழியன் என்ற ஒரு மன்னன் ஆண்டான் மதுரையை தலைநகர வைத்து என்று இலக்கிய சான்றுதான் இருக்கு, வரலாற்று ஆவணங்கள் இல்லை. எனவே வரலாற்றில் மறைக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்களாக நாம் ஆயிட்டோம். தன்னின வரலாறு தெரியாத இனம் எப்படி வாழும், எப்படி எழுச்சியும், அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. அதை தான் நம்மளுடைய ஐயா மணியரசன் அவர்கள் சொல்கிறாங்க, நம்மளை யாருன்றே தெரியல. திராவிடர்னு சொல்லும்போது எந்திரிச்சு ஒருத்தர் சேர்ப்பு கட்டி அடிச்சிருந்தா, நான் எப்படா திராவிடன், சண்டை போட்டுருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டில் அண்ணன் தங்கம், பிஆர்பி விஸ்வநாதன் போன்றவர்கள்லாம் சண்டை போட்டிருக்காங்க, தமிழர் கழகம் தானே இருக்கணும் அப்படின்ட்டு. திராவிடம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளே, தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. நன்கு விளங்கும். ஆரியத்தை எதிர்க்கிறதா? அம்பக் புழு. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தமிழன்தான், தமிழியம்தான் ஆரியத்தோட சண்டை போட்டு, ஆரிய படைகளந்த பாண்டிய நெடுஞ்செழியான்றதுக்கான திராவிட செழியன்லாம் கிடையாது. இங்கே நாவுக்கரசர் அன்னைக்கு நானும் எங்கள் ஐயாவும் இதே இடத்துல வந்திருந்தேன், எங்கள் ஐயா நெடுமாறன் சொல்கிறாங்க அன்னைக்கு, ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய்னா நாவுக்கரசர் பாடிக்கிறாரு, திராவிடன் கண்டாயின்னு பாடலைன்ட்டு. உடனே எங்கள் ஐயா என் காதுகிட்ட வந்து, இதை சொல்ல வைக்கிறதுக்கு உங்கள் ஐயாவுக்கு நமக்கு 25 வருஷம் ஆயிருக்கு. அவங்க பாருங்களேன், நம்ம வரலாறு பேசும்போது கதை விடுறம்பாங்க, அவங்க கதை விடுவாங்க, அது நமக்கு வரலாறும்பாங்க. பெரு விபத்து நிகழ்ந்துச்சு. ஒரு ஒரு பாட்டு, வீரத்துல கட்ட பொம்மை, சூரத்துல உமத்தோர, ரோசத்துல நீ ஒரு தேசிங்கு ராசா. தமிழ் படத்துல பாட்டு, மூணு பேருமே தமிழர் கிடையாது. வீரத்துல சின்ன மலை, சூரத்துல பூலி தேவன், ரோசத்துல மருது பண்டி பாருங்க பாடல்கள். சான்சி ராணியிடம் வீரத்தை வாங்குவோம், வீரன் நாம இரவண்டி கட்டப்பம் தான் பேர் வந்துச்சான்.
எட்டு மாதம் ஜண்டை போட்டிருக்காண்டா என் தாத்த மருந்து பண்டி வெள்ளக்காரில் ஏற்று 16 ஆண்டுகள் போர்க்களத்தில் நின்றாருங்கிறாங்க புளித்தர். இழந்த நிலத்தை அடிச்சு மறுபடி மீட்ட மானமரத்தின் நம்ம அப்பத்தா வெள்ளாச்சியார் இருக்கிறார். அவளை பேசுறீங்க, அது வீரம் இல்லையா? வீரம் இல்லையா? அது பேரே வீரமங்கை வேலுநாச்சியார் தான் இருக்குது. வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 35 ஆண்டுகளுக்கு பிறகு மணிக்கர்ணைங்கிற ஒரு பெண்ணு பிறக்கிறார். அந்த சாஞ்சியுடைய மன்னர் இறந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டா லக்ஷ்மி பாய் என்று பேர் வருது. அந்த அவன் மன்னன் இறந்த பிறகு இவளே அந்த சாஞ்சிக்கு ராணி ஆயிட்டதுனால சாஞ்சி ராணி லக்ஷ்மி பாய் என்று பேர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்து போரிட்டு நாட்டை மீட்டு வாழ்ந்து இறந்து நம்ம பாட்டி 35 ஆண்டுகளுக்கு பிறகு அவளே பிறக்கிறார். ஆனால் வரலாறுல எப்படி பதிவு பண்றான், தென்னாட்டின் சாஞ்சி ராணி என்று பாட்டி எழுதுறான் வேலுநாச்சியார். அங்க ஒரு செருப்பால் அடிச்சிருந்துருக்கணும், அங்கே விட்டான். அதாவது ஒரு மயக்கத்திலே இருந்தது. எதா சொன்னாலும் வெள்ளையா இருக்கிற போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி மேக்சிமம் சொல்றாங்கல்ல. ஐரோப்பியனுக்கு வந்து இந்த நிற கவர்ச்சி தான், அவன் தன் இனம் சார்ந்தவன் தான் இந்த நிலத்தில் உயர்ந்தவன் என்று நிறுவ வேண்டிய தேவை இருந்தது. அதனால் சமஸ்கிருதம் தான் ஆகச்சிறந்த மொழி, மூத்த மொழின்னு நீடிட்டு போனாங்கிறார். அதான் ஐயா எழுதிருக்காங்க விக்டரே. அப்ப எது ஒன்றுமே நமக்கு மறைக்கப்படுது. சிவாஜி வீரன், வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான். அப்போ நம்ம பாட்டங்கள்லாம் இந்த வாலும் வேல் எல்லாமே விளக்கு மரத்து குச்சி ஒட்டாட குச்சி குச்சி சுற்றிருந்தானா? நம்மெல்லாம் போர் புரிய இல்லையா? அப்போ அது என்ன நம்ம படிக்கிறது? அப்படி படிச்சிடும். மான தமிழன் மண்ணில் மராட்டிய மன்னன் தான் வீர சிவாஜினா, மராட்டிய மண்ணில் என் பாட்டன் புளித்தவனை வேலுநாச்சியாரையும் தீரன் சின்னமலையும் படிக்கணும்ல, அதுக்கு வாய்ப்பு இருக்கணும்ல. இங்கே வல்லபாய் பட்டேல் தான், வாவு சிதம்பரனார் கிடையாது. அப்ப வரலாற்றில் இருந்து புறக்கணிக்கப்பட்டோம், மறைக்கப்பட்டோம். அதுக்கும் பிரச்சனை இல்லை. அம்பேத்கர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள். அதுதான் இந்த புத்தகம் 25. அதுதான் அதாவது என் அறிவிக்குரிய தமிழ் சொந்தங்கள், அன்பு தம்பிகள், நினைக்கணும். இன்சன் சர்ச்சில் ஒருத்தர் 2 நிமிடம் பேசணும் ஒரு கூட்டத்தில், நீங்கள் வர்றீங்களா அப்படின்னா, இல்லை அதான் அது தயாராக 40 நாட்கள் ஆகுன்றார். 2 நிமிடத்துக்கு 40 நாட்கள் நான் படிக்கணும், 2 நிமிடம் நான் பேசணும்னா, சரி 10 நிமிடம் பேசுறதுக்கு அதுக்கு ஒரு 30 நாட்களாக தேவைப்படும். நான் 30 நாட்கள் படிக்கணும், கருத்துக்களை சேகரிக்கணும், செய்திகளை சேகரிக்கணும், திரட்டணும்னு. சரி 1 மணி நேரம் பேசுறதுக்கு நான் இப்பவே தயாராக தெரிவிக்க வாங்க போவோம், என்ன வேணாலும் பேசலாம்ல. ஆக அந்த வகையிலே இது எதற்காக சொல்லுங்களா, இது என்ன செய்தியை சொல்ல வருகிறேன் என்றால், சொல்லிடாதே எதையாவது ஒன்று சொல்லுங்கள். ஆகவே அந்த வகையிலே என்னத்தையால் போட்டு பேசுறது, அப்படி மணிக்கணக்காக பேசி இழுத்து விட்டு போகலாம். ஆனால் 2 நிமிடம் பேசுவதற்கு 40 நாட்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்குன்னா, ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு, வரலாற்று பேராவணத்தை எழுதுவதற்கு எத்தனை புத்தகங்கள் படிக்கணும்? அதாவது இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பொறாமையோடு ஒரு கோவம் வருவாருங்க. இவருங்க லட்சம் துப்பாக்கியை ஊடுபுந்து போனேன் நான் தலைவரை பார்க்க, லட்சம் துப்பாக்கி கடந்து எந்த நொடியும் சாகலாம், மரணம் இருக்குன்னு தெரிஞ்சே போனேன். அப்போ வராத பயம் என் வீட்டு நூலகத்துக்குள்ளே நுழையும் போது எனக்கு வரும் பாருங்க ஒரு பயம், படபடப்பயம், ஒன்றுமே தெரியாத அறிவெட்டவனாக இருந்திருக்க மாட்டா அப்படின்னு. புரட்டுனா பூரா அறிவாக கொட்டி கிடந்து ஒன்றுமே தெரியாது. என் முத்துராமலிங்கத்தில் சொல்கிறாங்கல்ல, உன் அறிவு என்ன, என்ன அறிவுனா என்ன, உன் அறியாமை எவ்வளவு என்பதை அளந்து காட்டும் கருவிதாண்டா உன் அறிவுங்கிற. நீ படிக்க படிக்க ஒன்றுமே நமக்கு தெரியாதுன்னு. சாக்ரட்டிஸு டெல்ஃபின்னு ஒரு தேவாலயம் கிரேக்கத்தில், அங்கே போய் ஒருத்தன் உலகத்திலே பெரிய அறிஞையாருன்னு கேட்குறான். அந்த தேவாலயம் அசரீரியா வந்து சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ் சாக்ரட்டிஸ்ன்னு கத்திட்டு போச்சு. தேடுறான் கிரேக்கம் போகிறான், தேடுறான் சாக்ரட்டிஸ் எங்கடான்னு பல ஆண்டுகள் தேடுறான். தேடி போய் கடைசியாக ஒரு இடத்துல சாக்ரட்டிஸ் கண்டுபிடிச்சிடறான். எங்கே இருக்கார் சாக்ரட்டிஸ் தான், அவர் தான் சாக்ரட்டிஸ். ஒரு கருத்த மீனி தொப்பை வலுக்கத்தால் சச்சி வேலை பார்த்துருக்காரு.
நீங்க தான் சாக்ரட்டிஸா? ஆமா. உலகத்துல நீங்க தான் பெரிய அறிஞராமே. யார் சொன்னா? அங்க டெல்பின் ஒரு தேவாலயத்துல சொல்லிச்சேன். இல்ல நான் நேற்று வரைக்கும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நான் இல்ல கோபத்துல வரேன். அதே தேவாலயத்துல இருந்து கத்துறேன், என்ன நீ பொய் சொல்லிட்ட? சாக்ரட்டிஸ் தான் பெரிய அறிஞன், அவன் இல்லைன்றானே, அதனால தான்டா சொல்றேன், அவன் தான்டா பெரிய அறிஞன். அதாவது அவளுக்கு தெரிஞ்சிச்சு அவள பெரிய அறிஞனே எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்றான். ஆனா அவன் என்ன சொல்றான், என்ன நம்ம கற்பிக்கிறான் நண்பு உறவுகளே, ஒருத்தனுடைய அறிவை எப்படி மதிப்பிடுறது அப்படின்னா, ஒருவன் ஒரு கேள்வி எழுப்பும் போது அதற்கு அவன் சொல்லுகிற பதிலை வைத்து அவன் அறிவை மதிப்பிடக் கூடாது. அப்ப என்ன பண்ணும், அந்த கேள்விக்கு ஒரு எதிர்கேள்வியவே பதிலாக தந்தால் அதுதான் அறிவு, அதுதான் தர்க்கம், அதுதான் வாத திறமை. இதை வளர்த்து கொள்ளாத வரை நாம் வெல்லவே முடியாது. அதான் எங்க ஐயா மணியரசன் சொல்றாங்க, இதை படிச்சுக்க, வாத திறமையை வளர்த்துக்க, எதெல்லாம் பல நெறியாளர்கள்ட்ட பேட்டி கொடுக்க போறேன் தணர்வா, எனக்கிட்ட பல நெறியாளர்கள் தணர்வாங்க. அது காரணம் என்ன? இதெல்லாம் தான். இதுக்கு உதாரணம் ஒன்று சொல்றேனே, மார்க்ஸ் இளம் வயது மாணவராக இருக்கும்போது பாடம் நடத்துகிற ஆசிரியர் கடவுள் உலகத்தை படைத்தார். இப்போ இதுக்கு அப்படியானு கேட்கணும், எப்படி படைத்தார், ஏன் படைத்தார், இதுக்கு எதுக்கு ஒரு கேள்வி பதில கேட்கிறார். கடவுளை யார் படைத்தார்? கடவுள் தானாக தோன்றினார். கடவுள் தானாக தோன்றிய மாதிரி ஏன் இந்த உலகம் தானாக தோன்றியிருக்கக்கூடாது? சத்த ஆசிரியர் கடைபிடிச்சா இந்த தர்க்கவாதம் இல்லை, இந்ததுதான் இதை வைத்து தான் அறிவையை கணக்கிடணுங்கிறார் சாக்ரட்டிஸ். அது வரணும்னா நிறைய படித்து ஆற்றலை பெருக்கிக்கொள்ளும். 25 புத்தகம் நான் திட்டினேன், இதை படிக்கவே 2 மாதம் ஆகும் பிறகு இதை 2 நாளில் கொடுத்து படி வந்து பேசுனா என்னடா பேசுறது அப்படி. அதாவது நீங்கள் அந்த புத்தகத்தை புரட்ட புரட்ட பல செய்திகள், பல தேடல்கள், 35 ஆண்டுகள் செலவழிச்சிருக்கிறாரு. 126 புத்தகம்ங்கிற 25 புத்தகத்தை இப்போ கொண்டு வந்திருக்கோம், 126 கொண்டு வரப்போகிறோம், இன்னொரு என்ன எழுதினாலும் கொண்டு வரப்போகிறோம். ஏன்னா தலைவர் படையில் போர்க்கருவி துப்பாக்கி மாதிரி நம்ம படையில் இதெல்லாம் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு கருவி தான். ஐயா வந்து பாபிலோனியா, எபிரேயம், மெசபடோமியா இதெல்லாம் வந்து தமிழர்கள் பரவி வாழ்ந்ததுங்கிறாங்க. அதையே தான் இந்த ஐயா மணியரசன் கூட குறிப்பிட்டார். இவங்க டோனி ஜோசப், ரிச்சர்ட் மார்ட்டினும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருந்தகைகள், அவங்க 2 பேரும் தங்க ஆய்வில் என்ன நிறுவுறாங்கன்னா, தெற்காசிய முழுமைக்குமே பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான், மற்ற எல்லோரும் வந்து குடியேறியவர்கள்ங்கிறார். அதே தான் பிரச்சனர்கள் அம்பேத்கர், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் என்று சொல்றார். அவர் அதே தான் சொல்றார். ஒரு தடவை இந்துக்களை தவிர எல்லாம் வெளியே போங்க, வெளியே போங்கன்னு மம்தா பானர்ஜி இதே மாதிரி இதில் பேசிட்டு, அப்படின்னா தமிழர்கள் தமிழ் நம்ம எல்லாம் வெளியில் போக வேண்டியதான் அப்படின்னு. அது இப்போ அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் சொல்றார், உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் தான் அவர் பேசுறார், மாணவர்களுக்கு பாடம் நடத்துறார். இப்போ இப்போ ஒரு புரிதல் வருது. அப்போ அதில் சமயம், வழிபாடு இதெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத ஐயா சொல்கிறாங்க. சமயங்களை வந்து இயற்கையாக தோன்றிய சமயம், சிந்தனையாளர்கள் தோற்றுவித்த சமயம், அப்படி 2 வகைப்படுதுங்கிறாங்க. அதில் இந்த வழிபாடு இதெல்லாம் எப்படி வருதுன்னா, ஆதியில் நம்ம காடுகளில் வாழும்போது இப்போ ஏன் குளங்களில் ஆலமரம் தான் அரச மரம் வைக்கிறான், அதன் கீழே தான் இவன் கூட்டம் கூட்டமாக போய் வாங்கி வாழ்ந்துருக்கான் ஆலமரத்துக்கு கீழே. அப்போ இந்த விலங்குகளையெல்லாம் அது என்ன வழிபடும்போது நம்மளுக்கு மேலே ஒரு ஆற்றல் இருக்குன்னு அவன் எனக்கு கற்பனை சிந்திச்சிட்டான். நமக்கு மேலே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் கண்ணுக்கு தெரியல, ஆனால் அது தன்னை போல ஒரு உருவம் கொண்ட ஒன்றாக இருக்கக்கூடும் என்பது அவனுடைய எண்ணம். அப்போ இந்த ஆலமரத்தை வணங்குறான், ஏன்னா ஆலமரம் தன்னை ஒரு வீடு போல கூடாரம் போல இருந்து திறந்த வெளியில் பாதுகாக்குது, அதன் கீழே கூட்டம் கூட்டமாக வாழ்ந்ததுனால வணங்குறான். பிறகு காடுகளில் விலங்குகள், நட்பு விலங்கு, பகை விலங்கு, 2 பிரிச்சு அதை எழுதுறாங்க ஐயா வரிசைப்படுத்தி. இப்போ மான் இதுகளெல்லாம் பெரிய ஆபத்து இருக்காது, ஆடு இதுகள்லாம் பெரிய ஆபத்து இருக்காது, ஆனால் இந்த யானை, புலி, சிங்கம், கரடி இதுகளெல்லாம் பெரிய பேராபத்தான விலங்கு. அதை வந்து பகை விலங்குகளாக வச்சு அதை எப்படி நட்பாக்குறது, அதை
இறைவன் வேண்டி இறைவன் சொல்லி அதுல இருந்து வழிபட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறத வேண்டிக்கு அதை என்ன பண்றான் அதையே அந்த கடவுளுக்காக வாகனமா வைக்கிறான் பாருங்க சிங்க ரூபினின்னு கொண்டு சிங்கத்தை கொண்டு வச்சு விட்டுருவான் ஐயப்பனுக்கு கொண்டு போய் புளிய வச்சு விட்டுருவான் சிவனுக்கு கொண்டு போய் காலையை வச்சு விட்டுருவான் அந்த காலைங்கிறத அதை நல்லா சொல்றாங்க அந்த காட்டு விலங்கு நம்ம வேட்டையாடி வாழ்ந்துக்கிட்டு இருந்த சமூகம் கீழே இறங்கி வரும்போது காட்டுல மனிதன் இவனும் ஆற்றலாளனாக இருக்கான் அதுக்கப்புறம் அடுத்து யார் மாடு காட்டு ஆள் காட்டில் இன்னொரு ஆள் இருக்கு அந்த ஆள் யார் மாடு அப்போ காட்டு ஆள் காட்டால் காட்டால் அதுதான் காளையாக மாறு காளை என்று வருதுங்கிற சொல் அது சொல்கிறா பாருங்க ஐயா இந்த வேர் சொல் மூல சொல்லாம் அதுதான் அது காட்டால்னு வருது அப்போது பசுமையான புற்களை மேய்வதனால அது பசு என்று வருது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே வந்து அப்படி சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப எங்கள் ஐயா மணிரசாமி சொன்ன மாதிரி பெரிய ஆய்வாளர்கள் எழுதுகிற அந்த கடுமையான சொற்களை பொருட்கள் எழுதுற நம்ம பேசுகிற மொழியில் தான் இருக்கு இப்படி தான் இருந்திருக்கு இப்படி தான் போயிருக்கு இப்படி தான் அறிக இது தெரிஞ்சுருக்குங்க என்ன கொள்க அப்படி அப்படி தான் எழுதிட்டு போகிறார் இப்போ பேசுகிற மாதிரி இப்போ மேடையில் பேசுனாங்கல்ல அதே மொழி நடையில் தான் எழுதிருக்கிறார் அதில் எனக்கு இருக்கிற இன்னொன்று அவர் எழுதிருக்கிறார் ஐயா அவர் சொன்னாங்க பாருங்கள் இந்த கண் என்கிற மூலச்சொல் இருந்தால் கான் என்கிற வினைச்சொல் பிரியுது அப்போ கான் கண்ணு கட்டின வரைக்கும் நம்ம பார்க்குறோம் நிலத்தை பார்க்குறோம் கண்ணுக்கு ஏற்றின வரை பார்க்குறோம் கண் பார்க்குற தூரம் வரை பார்க்குறோம் அதனால் அது காணி என்று அழைக்கப்படுது பாருங்கள் எப்படி இப்போ வரைக்கும் நம்ம அந்த காணின்னு தான் சொல்கிறோம் நிலத்தை வந்து காணின்னு சொல்கிறோம் காணி அப்போ அந்த காணியிலேருந்து காணி இது என்னங்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்க சமஸ்கிருதத்திலேருந்து தான் வந்திருக்குது ஆரியர்கள் தான் கண்டுபிடிச்சது அப்படின்னு இவங்க என்ன வரைக்கும் புளிக்கிட்டு இருக்காங்க தமிழன் முல்லைத்திணையிலே கண்டுபிடிச்சாண்டா என்னங்கிறது ஆடு மாடு ஆயர்கள் மேய்க்கும் போதே ஆடு மாடுகளை எண்ணுவதற்கே அதை என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கிறார் எழுத்திற்கு முன்பு தோன்றியது என்னங்கிறார் அதில் எப்படி வருது இந்த கான் காணி வந்துச்சா அதை எவ்வளவு தூரம் போயிருக்குது நிலப்பரப்புன்னு கணக்கிடுவது கணக்கீடு அது கணி அப்படிங்கிறது அதிலிருந்து கணிதம் கணக்கு வருது அவன் அந்த வெட்ட வழியில் படுத்து கிடக்கு பார்க்கும்போது முல்லைத்திணையில் அப்படி பார்க்கும்போது விண்மீன்கள் கோள்கள் இதையெல்லாம் பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது அதை கணிக்கிறான் கணிக்கும்போது அவன் கணியன் அதுலேருந்து நம்ம கணியன் பூங்குன்றன்னு நம்ம பாட்டை இருக்கான் பாருங்க அது கணியன்னு பேர் வருது அது அறிதல் அதுலேருந்து அர்த்தமேட்டிக்னு வருது அது ஒவ்வொன்றும் அந்த வேர்ச்சொல்லு மூலச்சொல்லேருந்து பிரமாதம் எழுதவில்லை அப்போ அதில் எண்ணத்துக்கு முன்பே என் தோன்றிவிட்டதுங்கிறது அதான் என்னும் எழுத்தும் கண்ணன தகும் அதையும் குறிப்பிடுகிறது வள்ளுவ பெருந்தகையே என்னென்ப ஏன எழுத்தன்ப இவரெண்டும் கண்ணன்ப வாழும் இருந்தால் இருக்கானோல எழுத்தன்ப என்னன்பன்னு எழுதலை அப்போ என்னன்னா என்னும் எழுத்துமாகி இறைவன் என்றான் அது எழுதுகிறத பிரம்மாதம் எழுதுகிறது நீங்கள் ஒவ்வொன்றையும் படித்து பார்க்கும்போது அதே மாதிரி நிலங்கள் பண்டை தமிழர்களுடைய நில மேலாண்மையை எழுதுறாரு ரெண்டு பகுதியை எழுதுகிறாரு அதில் அதை ஆழ்ந்து படித்து பாருங்கள் அதில் உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அது பாலை வந்து திரிவு அதில் ஒரு தர்க்க நடக்குது தொல்காப்பியர் இருக்கும் ஐயாவும் தொல்காப்பியர் எழுதுறாரு அதாவது மாயோன் மேய காடுரை உலகு சேயோன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய தீம்புணல் உலகு வர்ணன் மேய பெருமணல் உலகுன்னு எழுதுகிறார் அந்த சேயோன் மேயாதான குறிஞ்சி திணை தானே முதல் திணை அவன் ஏன் முல்லைத்திணையை முதல்ல வச்சு பாடுறான் மாயோனை முதல்ல வச்சு பாடுறான் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு எல்லாம் சொல்றாரு அவனும் ஒரு வேளை வந்து அந்த என்னது வைணவனாக கூட இருந்திருக்கலாம் அதனால அவன் தன்னை விட்டு கொடுக்காம எப்படி ஆரியர்கள் இப்போ தன் மொழியை விட்டு கொடுக்காம புளி விடுறாங்களோ அப்படி அவர் செஞ்சிட்டாரோ அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக தெரியும் குறிஞ்சி திணை கீழேருந்து மேலே ஏறியிருக்க மாட்டோம் மேலேருந்தால் கீழே இறங்கியிருக்கோம் அப்போ முதல் திணை குறிஞ்சி திணை அதை ஐயா அழகாக சொல்கிறாங்க அது இன்னும் எனக்கு இருக்க குழப்பம் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் படிக்கும்போது என்னுடைய பேராசிரியர் தோ பரமசிவா அவர்கள் இந்த கங்கை சிவன் தலையில் இருக்குன்னு ஒரு கதை வருது தமிழில் புவியில் வந்து மலையில் இருக்குன்னு வருது எனக்கு சந்தேகம் வந்து கேட்டேன் ஐயா கங்கை உண்மையிலே சிவன் தலையில் இருக்கா மலையில் இருக்கா பாடங்கள் பாருங்க ஒரே வகுப்பில் ரெண்டு பாடத்தில் ஒன்று மலையில் இருக்குது கங்கைன்னு வருது இன்னொன்று தலையில் இருக்குதுன்னு வருது அது மாதிரி இப்போ எனக்கு இங்கே என்ன குழப்பம் வந்துச்சுன்னா உண்மையிலே குறிஞ்சி திணையின் தலைவன் யார் முருகனா சிவனா
ஐயா வந்து என்ன சொல்றாங்க சிவனாகத்தான் இருக்க முடியும் சேயோன் என்பது சிவனைத்தான் குறிக்குது அவன்தான் ஆதி கடவுள் அவன்தான் முதல் கடவுள் அப்படிங்கிறார் மருதத்தினையினுடைய மருத நிலத்தின் தலைவன் தான் முருகன் அவன் பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வுல நிறுவுறாங்க அது அப்புறம் ஆனா அதில் வந்து நம்ம முதல்ல என்ன காடுகளில் வேட்டையாடி உங்குறோம் குன்றில் வாழ்கிறோம் இன் குன்றில் குன்றவராகிறோம் அவர் குறியவர் அவர் குறவராகிறோம் நம்ம குறவர்கள் அதான் தாய்க்குடி நம்ம எல்லாரும் குறப்பைய மக்கள் தான் அதனால் கவனிச்சு அதில் வந்து இனிமேல் அந்த பட குறப்பிலன்னு ஓங்கி அங்கே ஒரு சரிபாடு அடிக்கணும் புரியுதா அதனால் குறவர்கள் தான் அதை வந்து எம்ஜி ராமச்சந்திரன் வந்து ஆளும்போது மராட்டிய மன்னர்கள் வரும்போது அந்த அக்கி பிக்கின்னு இந்த பூனை நரி பிடிக்கிறவன் பாசிமணி வீசி விற்கிறவன் அவன் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு அவங்களையும் சேர்த்து குறவன்னு போட்டு விட்டுறாரு இதில் ஒரு பெரிய குழப்பிறப்புக்கு நாம் வந்து நீங்கள் வேறடா நாங்கள் வேறடான்னு பிரிக்கிறோம் புரியுதா இப்போ அதில் வந்து அது தாய்க்குடி அதில் இருந்து அந்த இனக்குழுக்களின் தலைவன் ஒருவன் அங்கேருந்து நம்ம கீழே அங்கே குறிஞ்சி மலர் இருந்ததுனால அந்த நிலத்துக்கு பேர் குறிஞ்சின்னு நம்ம அழைக்கிறோம் கீழே இறங்குறோம் காடும் காடு சார்ந்த இடமும் அங்கே முல்லை மலர்கள் அதிகமாக இருக்கிறனால அது ஐயா என்ன சொல்கிறாங்க மல் அப்படின்னா சிறியது அப்படி தானேங்க சிறியது அதுலேருந்து சின்னதாக அப்படி பூக்கிறதுனால அப்படி இருந்து துளித்து இப்படி வர்றதுனால முள் முல்லை அப்படின்னு வருது அது அழகாக எழுதுவாங்க நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் முல்லை திணை அதுனால் முல்லை நிலம் அது காடு காடு சார்ந்த இடமும் அங்கே ஒரு செம்மண்ணாக இருக்குது வறட்சியாக இருக்குது ஆனால் அங்கேயும் வந்து சாமை வரகு திணை இதெல்லாம் பயிரிட்டுக்கிறோம் ஆனால் அங்கேயே குறிஞ்சி திணையிலே ஐவனம்ங்கிற நெல்லை நம்ம பயிரிட்டோங்கிறது அடுக்கடுக்காக படிக்கட்டாக இருக்கிற இந்த மலைப்பகுதியில் அங்கேயே நம்ம வந்து இது பண்ணோம் அருவிகளை திருப்பி பாசனத்துக்கு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திருப்பி வந்தோம் இந்த வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன்டா நம்ம வளர்த்து சாப்பிடக்கூடாது முடிவெடுத்து ஆடு மாடு இதுகளை வளர்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த திணையின் வந்து இறைவனாக வந்து மழை தேவைப்படுது மழையை நீரை சார்ந்ததை நம்ம வாழ்கிறோம் அப்போ கருகருன்னு மேகம் வருது கூடுது கலங்குது மாயமாக வருது மாயமாக போகுது அதனால் மாயோன் என்று அழைக்கிறது மால் என்றால் கருப்பு அதனால் வணங்குகிற தெய்வத்தை பெருமை அழைக்கணும் மரியாதை அழைக்கணும்ட்டு திருமால் பெருமாள் என்று அழைக்கணும் அதுவும் நம்ம கடவுள் தான் இந்த இவங்க சொல்லி இவங்க போட்டுக்கிட்டு ஆளெல்லாம் கிடையாது அதை எடுத்துக்கிட்டான் வேங்கையை வீசிட்டு வந்த பூராத்தையும் தன்மையப்படுத்திக் கொண்டான் இப்போ வள்ளுவர் எங்கான்றான் பாருங்க இப்போ நம்மகிட்ட அதிகாரம் தான் ஒருவே சிலைகிட்ட கேட்க மாட்டான் சேர்ப்படி வாங்கி செத்துருப்பான் போகல புரிஞ்ச அது வந்து அது ஆள் இல்லாதனால ஆட்டங்காட்டி கலைதான் புரியுதா அதுதான் புரியுது வள்ளுவரை வந்து அப்புறம் பாருங்க அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு இதில் நம்ம பாட்டை என்ன சொல்கிறான் தெரியுமா பிக்பேங் தியரி எழுதுறான் உலகில் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்கியது போல தொடங்குவது போல உலகம் தோன்றியது சூரியனில் இருந்து ஆதி பகவன் முதற்சே உலகு என்று பாடுகிறான் எங்கள் ஐயா விட்டரேசன் அம்மா எழுதுனேன் பூரான் தமிழன் இந்த பொலிப்புற வெளியூர் எழுதுகிற பூரா வேற ஆள் தான் பதினேழாம் நூற்றாண்டில் வந்து பரிமளலகர் எழுதுகிறார் எழுதுகிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஆதி ஆதி திராவிட பரட்சி ஆதி பரட்சி பகவான் பிராமணர் பிராமணருக்கும் பரட்சிக்கும் பிறந்த இவன் எங்காளு அந்த அறிவான ஆளை வேற ஆள் விட்டு கொடுக்க மாட்டான் நம்ம மாயோனை கூட்டிட்டு போய் கண்ணனை கூட்டிட்டு போய் ஊடா பயன் அடிச்சு பூணூல போட்டு எங்கால் நான் பாருங்க எங்கால் தான் அங்கே போய் கோணார் வீட்டில் வளர்ந்தான்ட்டான் அறிவான எவனும் அடுத்து வந்துருக்க கூடாது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஐயா சிவாஜியோட நெருக்கமான பல காலங்களை வியட்நாமிடு சுந்தரம்னு ஒரு படம் வியட்நாமிடு சுந்தரம் அந்த படத்தில் நடிச்சிடறாரு வியட்நாம் வீடு அதில் சுந்தரம்ங்கிறது டேரக்டர் வியட்நாம் வீடு அதில் வந்து பிராமண மொழியை பேசி பிராமணராக நடிப்பார் பத்மினியாக வரும் எங்கள் ஐயா வீட்டு வாசலில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அவர் கட்சி வச்சுக்கிறார் அதில் சாமி மடம் வந்த பிராமண பெண்கள் கும்பிட்டு போகும்போது இவர் காரில் போகும்போது அவர் கேட்குதான் அவர் பேசி பாருங்க ஏங்கி ஏங்கி இந்த சிவாஜி கணேசன் நம்ம மாத்திரம் பிறந்திருக்க கூடாதோ அப்போ கூட அவன் என்னை விட்டு கொடுக்குறதா இல்லடா அவன் ஜாதியில் நான் பிறந்திருக்கணும்னு எங்கே போ பேசி பாருங்க எது ஒன்றையும் பிறர் விட்டு கொடுக்குற அது அது வந்து அறிவார்ந்தது எதுவுமே அவனுக்கு எடுத்துக்கணும் அதுதான் பிரச்சனை இல்லை அப்ப அந்த இந்த மாதிரி ஆரியம் மயப்படுத்தப்பட்டுச்சு இப்போ நமக்கே குழப்பம் தானே கருப்பு கண்ணன் வந்து கருப்பு நம்ம கண்ணதாசன் அவர்களே ஒரு பாட்டில் கண்ணா கருமை நிற கண்ணான்னு எழுதுறாரு
இன்னொரு பாட்டில் நீலவண்ண கண்ணா வாடாங்கிறாரு. இப்போ நமக்கு குழப்பமாக இருக்கு, கண்ணை உண்மையில் கருப்பாக நீளமா? இப்போ என்ன வேறு என் காரை திருடிட்டு போய் வேற பெயிண்ட் அடிச்சு விட்டா அப்படி இருக்கும். அந்த கதையே அப்போ நமக்கு ஒரு குழப்பம் வருது இல்ல, அதை தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு 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 இது ஒரு ஆவணம் வேணும்ல. இதை படிக்கும்போது படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்க தோன்றிடும். அதில் இப்போ அங்கேருந்து காடு காடு சார்ந்த இடம், அங்கே வாடு மாடுகளை வளர்க்குறோம், அங்கே வாழ்கிற மக்கள் அதை நம்ம ஆயர் என்று அழைக்கப்படுறோம். அங்கே வாழ்ந்த மக்கள் அங்கே ஒரு குடித்தலைவன் இருந்தான், அந்த குடித்தலைவன் கையில் ஒரு கோன் என்று அழைக்கப்படுறான், அவன் அவன் கையில் ஒரு குச்சி கொடுக்கப்படுது, அதுக்கு கீழே அப்படி கீழே வர்றோம், அங்கேருந்து வர்றோம். இது மருத நீளம் மிக திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா அதிகமாக மருத மரங்கள் இருக்குது. அந்த மருத மரத்தின் சிறப்பு ஐயா எழுதுறாங்க, அது குறுக்க அந்த மரத்தை வெட்டினா ஒரு அடி ஒரு இதுக்கு தண்ணியை பீச்சி அடிக்கணுங்கிறாங்க. அந்த படத்தை போட்டிருக்காங்க அதில் இருக்குது புத்தகத்தில். அப்போ அது அது நியாயமாக அது நீர் மரம் தான் அது. அப்போ அந்த மருத மரம் இருக்கிறதுனால மருத நிலம் என்று அழைக்கப்படுது. கொஞ்சம் நிலம் பள்ளமாக இருந்துச்சு, அங்கே தாமிரபரணி ஆறு இருந்ததுனால நம்ம வந்து அந்த ஆற்றை கண்டத நாகரிகம் நதிப்புற நாகரிகம்ங்கிறோம். அங்கே இது வரைக்கும் நம்ம உணவுப் பொருளை நம்ம ஏன் விளை வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறோம். அங்கே தான் வந்து வேளாண்மை செய்ய தொடங்குகிறோம். அங்கே தான் ஆகப்பெரும் இலக்கியங்கள், காப்பியங்கள், நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பாணர்கள் இது இதெல்லாம் உருவானதுங்கிறது அந்த இடம்தான். அந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் தான் பாண்டியர்கள். அது பள்ள நிலத்தில் வாழ்ந்ததால் பல்லர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அது வந்து குடிப்பேர் இல்லை, அது குடிப்பேர் இல்லை காரணப்பேர். குடிப்பேர் வேளாளர், வேளாண்மை செய்தால் நம்ம வேளாளர். இந்த இதுக்கு கீழே கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். அங்கே பரதவர், அங்கே வாழ்கிறத பரதவர் என்று அழைக்கிறாங்க. பரதனா பர, பரந்தனா பறந்து, கடல் பறந்து இருக்குது, பெருசாக இருக்குது, விரிந்து இருக்குது, பர பரதர். அதில் அந்த மீன் மீன் பிடிப்பு வாழ்கிற மக்கள் பரதர் என்று அழைக்கப்படுறாங்க அப்படின்னு எழுதுறது. இப்போ அதில் இந்த நாலு குடிகள் தான் தாய்க்குடிகள். குறிஞ்சி திணையில் வாழ்ந்த குறவருக்கும் மருதத்திணையில் வாழ்ந்த பல்லர்களுக்கும் இடையில் வாழ்ந்ததால் முல்லைத்திணையில் வாழ்ந்த மக்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதையெல்லாம் நீங்கள் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். நீங்கள் முழுக்க படிக்க முடியலன்னா எங்கள் ஐயா மணிரசன் ஒரு சொன்ன மாதிரி சும்மா ஒரு 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 நாளைக்கு ரெண்டு பக்கம் மூணு பக்கமாவது படிங்க. இவரம் படிக்கிறதுல 35 வருஷம் அவர் எழுதுனதை நீங்கள் நீங்கள் 50 வருஷம் செலவழித்து படிக்கணும். ஆனால் படிக்கணும். நம்ம வந்த பிறகு அதிகாரத்துக்கு வந்தோம்னா அரசுடைய மேய்க்கி நூலகத்தில் வச்சு விட்டுருவோம். அதெல்லாம் படிக்கணும். நம்மின வரலாறை அடுத்த எழுதக்கூடாது, நம்மின வரலாறை நாம தான் எழுதணும். என் சான்றிதழில் என் அப்பந்தான் எழுத்து போகணும், அடுத்த போடக்கூடாது. அது தன்னான இழப்பு. எவனும் நமக்கு வரலாறு சொல்லித்தர வேண்டியதில்லை. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் ஒன்றென்றால் தமிழினம்தான் என்று நமது அப்பா நம்மால் சொல்றாங்க. இதை படிக்கும்போது உனக்கு திமிரும் ஒரு நிமிர்வும் வரும், தெளிவும் வந்துடும். கட்டாயம் படிக்கணும். ஒரு மனிதர் எத்தனை புத்தகங்களை படித்து எவ்வளவு ஆய்வுகளை திரட்டி இருந்தால் இவ்வளவு கருத்துக்களை கொண்டு வந்திருக்க முடியும். குறிஞ்சி திணையில் அந்த கா கான்னு ஒரு கடவுள் இருந்தாங்கிற க பெரும் இக்கு ஆ மெய்யெழுத்து உயிரெழுத்து உயிர்மை எழுத்து ரெண்டும் சேர்ந்து கா கா கட கட என்றால் கடந்த கடத்தல் கடந்து போதல் கடன் கடத்தல் அதுக்கப்புறம் நகர்தல் செல்தல் இப்படி போகுது. அப்போ கட கட இதில்னா கடவுள் அப்படி கடவுள் உள் அப்போ கடந்து உள் செல்பவன் கடவுள் அப்படி வருது. இந்த கடவுள் தான் கட உள் அதான் ஆங்கிலத்தில் காட் அப்படி வருது அப்படிங்கிற அவர் அதுக்கே ரெண்டு புத்தகம் இருக்கிறாரு. எப்படிலாம் எந்தெந்த பேர் நம்மள்ட்ட திருடி காணிச்சு அதில் இங்கே பாருங்க. நீ இதில் என்ன உலகத்துக்கு நம்முடைய கொல் அவனுடைய கில், நம்மளுடைய ஒன்று அவனுடைய ஒன், நம்மளுடைய ரெண்டு ரெண்டு டூ ரெண்டு டூ இருக்குல்ல கடைசி டூ அதை வச்சுக்கிட்டா ரெண்டு உடனே சடனு ஒரு எஸ்ஸை போட்டு சடனு பேச்சு ஒரு எஸ்ஸை போட்டு ஸ்பீச்சு. நம்ம பேசிட்டு போகும்போது பேச்சு நல்லா இருந்தேன் ஸ்பீச்சு எதுக்கு எஸ்ஸை ஒட்டுறா இப்போ பேச்சுன்னு சொன்னா என்ன மூச்சு நின்று போயிருமா? அது அது ஒரு நோய். பஞ்சு எஸ் போட்டு ஸ்பாஞ்சு
தாக்கு ஒரு ஏ போட்டு அட்டாக்கு நாகம் நாகம் எஸ் போட்டு ஸ்னேக் பூரா கட்டு மரம் கட்டு மரம் நாவாய் மேபி திருட்டு கண்ணாட்டியன் என்னமோ உலகத்திலே பெரிய மொழி நாகரிகம் என்று கேரளத்தில் ஒரு மாபெரும் கவிஞர் ஆச்சூர் ரவிவர்மா சொல்றான், உலகத்தில் யாருக்காவது தான் இந்த நல்வாய்ப்பு கிட்டும், ஆகப்பெரும் இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு யாருக்காவது தான் கிட்டும், அது சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதில் எனக்கு பெருமை இருக்கிறது. ஏன் என் தாய்மொழிக்கு தாய்மொழி தமிழ் என்பது எனக்கு பெருமை. எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பேரினம் தன் மொழி பெருமை இனப்பெருமை தெரியாமல் வீழ்ந்து கொண்டு திட்டமிட்டு சாதிப்பற்று மதப்பற்றை ஊட்டி வீழ்த்திவிட்டார். நாகரிகமா திராவிட நாகரிகம் பொங்கலா திராவிட பண்டிகை அவன் சொல்லிருந்தான் பாருங்க, கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான், ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. டேய் என்னது புது கதையா இருக்கு, தமிழ் மன்னன் ஆரிய அடிமை இருக்கானா திராவிட மன்னன் கல்லணை கட்டான். கரிகாலன் காலத்துல ஏதுரா திராவிடம், கன்னடம் பிறந்தே 1500 ஆண்டு தான் இருக்கு, 1800 ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டன் கல்லணை கட்டிட்டு போயிட்டான். சொல்றதே இது திராவிட நாகரிகம். ஏன் அவர்களெல்லாம் இது தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு அப்படி சொல்ல வேண்டியது, தமிழ் குடும்பம் அவர்களெல்லாம் தமிழர்கள் சொல்ல சொல்லுங்க, ஏன் எங்களை திராவிடர்னு சொல்ல சொல்றீங்க, என்னை நானா இருக்க விடு. அது இதெல்லாம் திராவிடத்தை அழிக்க இன்னும் ஒருவன் கூட பிறக்கல, அவங்க பிறக்காத எதிர்க்கு ஏன் நடுங்கிற, பிறக்கலை ஏன் நடுங்கிற, எங்கள் ஐயா தான் கேட்பாங்க மணியர் செய்யா யோ ஒன்று என்ன சொல்லுங்க, திராவிடத்திலிருந்து தான் தமிழ் தேசியம் இருக்கு. இவர் பாட்டிக்கு பேத்தி பிறந்திருக்குன்னு சொல்லு, பேத்திக்கு பாட்டி பிறந்திருக்குன்னு சொல்லாங்க, ஏய் சாம்பார்னு சொல்லு இல்லைன்னா கருவாட்டு குழம்புன்னு சொல்லு, அது கருவாட்டு சாம்பார்லாம் இங்கே கடவுடாத அவர் கண்டமே அடிச்சுதான் பாக்குறாரு. அவங்களுக்கு சூடு சொல்ற ஒண்ணு பெரியாரே சொல்றாருல்ல, பெரியாரே சொல்றாரு என்ன சொல்றாரு, மானமுள்ள 1000 பேரோட நீ சண்டை செய்யலாம், மானங்கட்ட ஒருத்தனோட உன்னால சண்டையே போட முடியாது. அது மாதிரி மானங்கட்ட கூட்டத்தை பத்தி நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க. அதாவது சமஸ்கிருதமே தமிழிலிருந்து வந்தது தான் நிரூபித்தார். அது தமிழும் சமஸ்கிருதமுங்கிற நூல், பல சமயங்கள் தமிழர் சமயத்திலிருந்து கிளைத்து வந்தது தான் இந்த மொழியிலே இயற்கையாக தோன்றிய மொழி, அந்த இயற்கையாக தோன்றிய மொழியிலிருந்து கிளைத்த மொழி, கிளைமொழி அப்படிதான் உலகிலே மொழிகள் இருக்குது. அப்போ தமிழ் இயற்கையாகவே தோன்றிய மொழி, அதில் தான் உறுதியாக அவர் நிறுவுகிறார், ஆதி மனிதன் தமிழன், உலகின் முதல் மொழி தமிழ் மொழி, ஆரியத்தின் மூலமும் தமிழ் தான், திராவிடத்தின் தாய்மொழியும் தமிழ் தான் என்று நிறுவுறாங்க. அது நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு வியப்பு மேம்படும். ஏன்னா இவ்வளவு ஆய்வு செஞ்சுருக்கிறாங்களே, இவ்வளவு படித்து ஒரு மனிதன் இதே வருங்க 35 வருடம் அவர் துணைவியார் அவர்கள் இறந்த நாளில் இருந்து இந்த புத்தகத்தோடு தான் 35 வருடம் வாழ்ந்திருக்கிறார். இப்படி ஒரு மகன் வந்து நமக்கு கிடைச்சிருக்காங்க, அவர் சொல்கிறார் என்னமோ நம்ம இந்த புத்தக தொழில உதவிட்டோம் நன்றின்னு. தமிழ் சமூகம் உங்களுக்கு கப்பங்கட்ட கடமைப்பட்டிருக்கு, நீங்கள் இந்த மாதிரி வேலையை செய்வதற்கு நிறைய பேர் இந்த இனத்தில் தோன்றுவார்கள், இந்த வேலையை செய்வதற்கு எப்பவாவது தான் ஒரு அறிஞர் ஒரு பாவாளர் நீங்கள் எங்கள் ஐயா தோ பரமசிவம் இப்போ சொல்லியல் ஆய்வறிஞர் அப்பா அருளியார் அண்ணா அரசேந்திரன் இந்த மாதிரி ஒரு சிலர் அத்தி பூத்த மாதிரி நம்மகிட்ட அறிஞர்கள், மற்றதெல்லாம் நத்தி பிழைக்கிற கூட்டம் பொற்காசுக்கு பாடுவாங்கள நம்ம மன்னர்களாக வாழ்ந்துக்கான் தெரியுங்களா, பசியோடு புலவன் மன்னனை போய் பாடி ஏதாவது பரிசு பெற்று வரலாமா, பசிக்குது எனக்கு அங்கே போய் அவன் பாடுவான், பாடினோன்னா அவர் நல்லா பாடு 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 பாடிட்டு அந்த பரதேசி யானை பரிசாக கொடுத்துரு, இவனுக்கே சோறு இல்லை இவன் யானைக்கு எங்கே சோறு போடுவான், எப்படி ஆண்டுக்கான் பாருங்க மன்னன்
அப்போ நமக்கு ஒரு அந்த இடத்துல தோணுது சூப்பர் பைத்தியக்காரப்பைய கூட்டமாக இருந்துருக்கு. டேய் அவனுக்கு சாப்பிட வச்சு அடுத்து நிரந்தரமாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது காசு வீசு கொடுத்து நாலு ஏக்கர் 10 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு நல்லா இருக்குது தமிழை பாடுப்பான்னு சொல்லாமல் யானையை பரிசாக கொடுத்தா. அதாவது நம்ம முன்னோர்களையும் பல பைத்தியங்கள் இருந்துருக்கு. இல்லை பெருமைக்குரிய செயல் இருந்துருக்குல்ல நம்மள வந்து இப்போ புறப்புற ரும்பா மாலை பாடுதுங்கிறான். இந்த மடை இது குடையிலே ஆகச்சிறந்த குடை இது அப்படின்னா அது வந்து ஒருத்தர் கேட்கும்போது கொடுக்குறது ஒரு குடை தான். ஆனால் கேட்டு கொடுக்குறதுல அவன் கேட்கும்போது தன்மானத்தை இழந்துறாங்க. கேட்காம கொடுக்கணும் அது சிறந்த குடை தான். ஆனால் அதை விட சிறந்த குடை ஒன்று இருக்குது. எது? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்குறதுன்றான். அப்போ பாரியின் சேகனம் தான் கடையில் வள்ளல்களில் ஆகச் சிறந்தவர்கள் என்று புறப்புற ரும்பா மாலை பாடுது. அப்போ என்ன இவன் எப்படி ஆகச் சிறந்தவனானா முல்லைக்குடி தேர கேட்கல. ஆனால் அவன் அரண்மனையில் போய் அங்கே போட ஒரு முல்லைக்குடி ஆடிக்கிட்டு ஒரு குச்சி உண்டிச்சு வாடான்னு சொல்லியிருக்கலாம். அதுக்குள்ளே அந்த கொடிக்கு ஏதாவது செயலாக வந்துருமோ தேரை விட்டு நடந்து போனான்ற மாதிரி அந்த பைத்தகர செயலாக இருக்குது. ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழ் மன்னர்களின் தமிழ் என முன்னோர்களின் உயிர்மை நேயம். உயிர்மை நேயம் உயிர்மை நேயத்தை பார்க்கணும். மயில் போர்வை கேட்டுச்சா உண்மையிலே போச்சிருந்தா செத்தம் இருந்தது. ஆனால் அதை என்ன அந்த செயல் மேம்பா செயலில் மேம்பட்டு நிற்பது எது? தமிழ் இன முன்னோர்களின் உயிர்மை நேயம். அதனால தான் நம்ம சொல்கிறது தமிழர்கள் நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல உயிர்மை நேயர்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் அப்படிதானே பாடிக்கணும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஏன் பாடினா உயிர்மை நேயம். பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக அப்படிதானே பாடிக்கணும். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக ஏன் பாடுறான் உயிர்மை நேயம். அதை கவனிக்கணும். பாரதி கூட பாடுறாங்க பாருங்க. காக்கை குருவி எங்கள் சாதித்தான் நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாம் என்று வேறில்லைட்டான். தமிழனைப் போல பேரன்பு கொண்டு உலகத்தை நேச்சிறவன் இருக்கான். அவனைப் போல ஆக பெரும் ஜனநாயகவாதி உலகத்திலே கிடையாதுங்க. யாவும் உரை யாவரும் கேள்வி இல்லை முடிஞ்சிட்டு பொது உடைமை உலக பொது உடைமை தத்துவம் அதிலே முடிஞ்சிருக்கு. வீதும் நன்றும் பிறகர வாரா அவ்வளோ வாழ்க்கை கோட்பாடு. பகுத்துண்டு பல்லுயிர்கள் ஓம்புக புறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் இட பொது உடைமை இருக்க சமத்துவம் இருக்க. நாம் வந்து தமிழ் இன மக்கள் தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு பெருந்தகையை நமக்கு வாய்த்திருக்கார் என்றால் ஐயா மாசோ விக்டர் அவர்கள். உலகெங்கும் இருக்கிற தமிழ் பிள்ளைகள் ஒரு தடவை நான் வந்து அவன் ஜான் பெர்கின் எழுதின பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை வாங்கி படிங்கன்னு சொன்னேன். அந்த ஆண்டு புத்தக கண்காட்சியில் அதிகமாக இருந்த புத்தகம் தான். நான் என்ன பண்ண புத்தக கண்காட்சிக்கு போயிட்டேன். அதாவது அதில் சிக்கி சின்னாவின மாயிட்டேன்னு வச்சுக்கிறேன். வச்சு இடிச்சு தள்ளி போட்டு மொச்சு படம் எடுக்கணும் கையெழுத்து போடணும் கையெழுத்து ஒன்று போடு நீலாம போய் படிக்க சொன்ன போடுங்க போடு 1000 பேர் 2000 பேர் கூடி ஐயோ அதுலேருந்து அந்த அதுக்கு போய் அந்த கடையில் நொறுக்கி இப்போ தரிஞ்சு விழுந்து ஐயோ ஏண்டா என்ன கூப்பிட்டோம்னு அவன் நினச்சி. அது மாதிரி உலகத்தமிழ் பிரியினா சொந்தங்கள் அத்தனை பேரும் தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க. ஏன்னா பல பேருக்கு தமிழ் படிக்கிறது மறந்து போச்சு. அதை பெருமையாக வேற எனக்கு தமிழ் படிக்க வராது. உங்கள்கிட்ட அன்பாக நான் வேண்டுவேன் இந்த புத்தகத்தை யாரும் வாங்கி படிக்காதீர்கள். தாய்ப்பால் போல அள்ளி அள்ளி குடிங்க. திரும்ப திரும்ப படியுங்க. முதல்ல படிக்கல புரியலையா மறுவாச்சு ஒரு தடவை நீங்கள் படிக்க தெரிந்து கொள்வது நீங்கள் படிக்கிறது அறிந்து கொள்ள பலமுறை படிப்பது நீ பிறருக்கு கற்பிக்க நீ கற்றுக்கொள்ள ஒரு முறை படி பலமுறை நீ படிப்பது பிறருக்கு கற்றுக் கொடுக்க திரும்ப திரும்ப படிங்க. ஆனால் எடுத்து படிக்க தொடங்கிட்டீங்கன்னா வைக்க மனசு வராது. அவ்வளவு சுவைபட எழுதியிருக்கிறாங்க அந்த அத்தனை நூல்களையுமே. அவர் பேசுனார் பார்த்தீங்கல்ல எங்கள் ஐயா சொல்றாரு அரசியல் பேச்சில மிஞ்சிதே பேசுறார் பாருங்க. தொலைதூர கல்வி தொலைவுனா என்னடா தூரம்னா என்னடா ஏதாவது சொல்லிருக்கு. தமிழை எப்படி பயன்படுத்துறது சொல்லுவாங்கல்ல பத்திரிக்கை கொடுத்துட்டு அண்ணா கண்டிப்பாக வந்துருங்க. என்ன நான் கண்டிச்சுக்கிட்டு வரல உறுதியாக வாங்கண்ணே வந்துருங்கண்ணே அப்படிதானே சொல்லணும். சொல்ல இங்கே போடுறது கண்டிப்பு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் இந்த செயலை கண்டிக்கின்றோம்னு ஒரு கோஷம் பட வேண்டிய முழக்கம் பட வேண்டியது. அப்புறம் கண்டிப்பாக வந்துருங்க. அப்போ நான் வரும்போது கண்டிச்சுக்கிட்டே வர்றதா என்ன இப்போ வார்த்தையை எப்படி பயன்படுத்தணும் தெரியாதாம்மா. அது மாதிரி தான் தொலைதூர கல்வி
ஐயோ ஐயோ திறந்தவெளி கல்வி பல்கலைக்கழகத்துக்கு ஐயா சொல்ல அதை ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்படியே மொழிபெயர்த்துருக்காங்க. அருவின்னு நம்மகிட்ட இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சின்னு வச்சுக்கிட்டோம்ல நம்ம. அருவின்னு தூய தமிழ் சொல்லு இருக்கும்போது அதை பயன்படுத்தாம வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே நீர்வீழ்ச்சின்னு எழுதி வச்சிட்டான். அது அதனால ஒரு தமிழ் பேரறிஞர் நம்மோடு சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் வாங்கி படிக்கணும். புத்தகம் மட்டும் இரவில் வாங்கி படிக்கூடாது, காசு கொடுத்தா வாங்கி படிக்கணும். காசு கொடுத்தீங்க தான் படிக்கணும், இலவசமாக வாங்கினா படிக்க மாட்டேங்க, தலை கழிச்சு படுத்துருவீங்க. அது பெரிய தலைவாணி மாதிரி இருக்கும். இருபத்தெட்டு புத்தகமாக அதனால் தயவு செய்து காசு கொடுத்து வாங்கி படிங்க. நான் எனக்கு கொடுத்தாங்க ஐயா புத்தகம், அது காசு கொடுத்துட்டேன். நான் கேட்டது செஞ்சது ஐயா வேணான்ட்டார், ஐயா வேணான்னு நான் கொடுத்துட்றேன். அது அது வந்து ஒவ்வொரு எழுத்தும் ஒரு கோடி பெறும், நீங்கள் வாங்கி படிங்க. தயவு செய்து நிறைய செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், நிறைய வரலாற்று தகவல்கள் தெளிவுகள். தமிழ் பேரினத்திற்கு இன்றைய தேவை இதுதான். நம்மின வரலாற்று, நம்மின ஆவணத்தை, நம்மினத்திற்கான செய்திகளை நம்மவரே ஒருவர் எழுதியிருக்கிறாருங்கிறது தான் பெருமகிழ்ச்சிக்குரியது. அதுக்காக ஐயா அவர்களினுடைய அந்த அரும்பாடை, பெரு உழைப்பை பெரிதும் நாம் போற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இது வந்து வருங்காலங்களில் புத்தக கண்காட்சியில் வச்சு நம்ம பெரிய அளவுக்கு கொண்டு போவோம். இந்த புத்தகத்தை எல்லாரையும் வாங்கி படிக்க சொல்லி நீங்கள் வேண்டுங்க. இந்த நான் இந்த நிகழ்வின் மூலமாக உலகத்தமிழ் பேரினத்திற்கு என் அன்பான உறவுகளுக்கு வேண்டுகோள் வைப்பது, தயவு செய்து ஐயா மாசோ விக்டர் எழுதி அவர்கள் எழுதிய இந்த வரலாற்று பேராவணத்தை 25 புத்தகத்தையும் வாங்கி உங்களால் படிக்க வாங்கியிருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கும். நான் வந்து நாட்டுக்கு போய் என்னென்ன பார்க்கும்போது இது மாதிரி பெரிய பெரிய புத்தகங்களாக ஒரு 5-6 புத்தகங்கள் கொடுத்தாங்க. அது என்னென்ன ஒவ்வொன்றும் பெருசு பெருசு என்னென்ன போரில் கால் எடுத்து வச்சு எப்படி நகர்றதுங்கிறது தமிழ் படுத்தி அந்த இருந்த புத்தகம். போரில் கால் எடுத்து வச்சு எப்படி நகரணும், அப்போ எப்படி இப்போ இது பண்ணணும், அந்த இப்போ புத்தகம் இவ்வளவு நாட்டில் படிக்கிறது. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ படிங்க, மீதியை உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடுவாங்க, நீங்கள் அங்கே வச்சு படிங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அது மாதிரி இதை பூரா வாங்கிடுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படி. நான் படிக்கணும், சுவாசிப்பது போல் தமிழில் அந்த தலைமுறைக்கு வாசிப்பது இருக்கணும் ரொம்ப முக்கியம். புரட்சியாளரான அம்பேத்கர், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிற. அதனால் தயவு செய்து படி. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, கல்லூரியில் படிக்கிறது கல்வி அல்ல அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதுக்கு வெளியில் இருக்கு, அது வெறும் பாடம், இதுதான் படிப்பு. அவர் சொல்கிறார் பாருங்க ஐயா, இந்த வேர் சொல்ல எங்கே கண்டுபிடிப்பீங்க, அது பட்டறிவில் தான் வரும், அதுக்கு அதுக்கு ஒரு பாடம் நடத்த முடியாது. அதை தெரிந்து கொண்டு தயவு செய்து என் அன்பு உறவுகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பதன் மூலம் ஐயாவுக்கு பேராதரவு கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து இன்னும் பல நூல்களை படைப்பதற்கான ஆற்றல் உந்துதலை மகிழ்வை நம்ம அவருக்கு கொடுக்கணும். அதுக்கு நம்ம கடமைப்பட்டு அதான் நான் உங்ககிட்ட அன்பாக வேண்டுவது. இந்த நிகழ்வில் பங்கேற்று வெளியிட்டு பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றமைக்கு பெருமை அடைகிறேன். ஐயா வளமறிவர்கள் நிறைய பேசிட்டாங்க, இன்னொரு தடவை வேற எங்கேயாவது வச்சுன்னு பேச விட்டால் கூட இன்னும் அதை நல்லா பேசி இது பண்ணுவாங்க. அடுத்த தடவை எங்கேயா நீர் சேர்த்து ஐயா விட்டுறாதீங்க. அவருக்கு என்ன பண்ணுங்க, 2 புத்தகத்தை கொடுத்து இதை மட்டும் பேசுங்கன்னு சொல்லிடுங்க. இதை பேசுங்க, பாபிலோனிய தமிழர்கள் அதை பேசுங்க, சமஸ்கிருதம் தமிழ், தமிழும் சமஸ்கிருதம் அதை பேசுங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா சரியாயிடும். பங்கேற்றவங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். ஐயா மாசோ விக்டர் அவர்களுக்கு தமிழ் பேரினத்தின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.